இந்த உலகத்திலே பொல்லாத பிசாசின் பிடியில் பொல்லாத ஜனங்களுடைய அல்லைக்கழிக்கும் அதிகாரத்திலே போராடுவதை சர்வ வல்லவர் கண்டார். இயேசு யாரையும் கடிந்துள்ளதில்லை. இவன் பாவி, அவ பாவி என்று தள்ளப்பட்டவர்களை அரவணைத்து, உன் பாவம் இனி மன்னிக்கப்பட்டது, நீ பாவம் செய்யாதே. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் உன் மீது மனதுருக்கம் கொண்டு உனக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன். ஆம், ஆண்டவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பு, இயேசுவின் அன்பு மகாபெரிய அன்பு. எல்லா ஜனங்களும் இந்த உலகத்திலே பொல்லாத பிசாசின் பிடியில் பொல்லாத ஜனங்களுடைய அல்லைக்கழிக்கும் அதிகாரத்திலே போராடுவதை சர்வ வல்லவர் கண்டார். ஆகவேதான் அவர் மனுஷ ரூபம் எடுத்து இயேசு என்ற பெயரிலே எல்லா ஜனங்களையும் விடுவிக்கும்படியாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். தெய்வம் ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே மனிதனுடைய வித்து இல்லாமல் தெய்வத்தின் வித்து கன்னியின் கர்ப்பத்திலே இணைந்து அவரை பிறப்பிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் மாசற்றவர், தெய்வத்தின் வித்தை உடையவர், பரிசுத்தர். இந்த உலகத்தில் ஜனங்கள் மத்தியிலே அவர் உலாவின பொழுது அவருடைய பாடுகளை பார்த்தார். ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் மெய்ப்பனில்லாத ஆடு போல தவிப்பதை பார்த்தார். பாடுகளுக்கு எங்கு போவார்கள், யார் இவர்களுக்கு உதவி செய்வார்கள், இவர்களுக்கு உதவி செய்ய ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் அதிகாரம் இல்லையே என்று சொல்லி மனது உருகினார். அவர்களுக்கு மீது மனது உருகி அவர்களுக்கு கிருபை நிறைந்த வார்த்தையை பேசினார், அன்பு நிறைந்த வார்த்தையை பேசினார். யாரையும் அவர் கடிந்து கொள்ளவில்லை. இயேசு யாரையும் கடிந்து கொள்ளவில்லை. அவரை அரவணைத்து முத்தமிட்டார். இவன் பாவி, அவ பாவி என்று தள்ளப்பட்டவர்களையும் அரவணைத்து, உன் பாவம் இனி மன்னிக்கப்பட்டது, நீ பாவம் செய்யாதே, இனி பாவி என்று அழைக்கப்படாமல் நீ இறைவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படும்படி பரிசுத்தமாய் வாழும்படி உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றார். வாழ்க்கை மாறியது. உத்தமர்களாக உத்தமிகளாக மாறினார்கள். இன்னும் நோயுற்ற மக்கள் மீது கரங்களை வைத்து அவர்களை சுகமாக்கினார். அவர்களுடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தார். நிரந்தரமாக ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் கேட்டு அவருடைய காயம் பட்ட கரங்களை வைத்து அவர்களை குணமாக்குவதற்காக அவரே மனுஷனுடைய பாடுகளை தம்மீது சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அத்தனையும் சுமந்தார். பசி வாட்டி வதைத்த மக்களுக்கு ஆகாரத்தை பெருகச் செய்து ஆகாரம் கொடுத்தார். சாக கொடுத்த மக்களை திரும்ப கொண்டு வந்து குடும்பத்தை கட்டினார். இன்னும் அவருடைய சீடர்களுக்கும் சுழல் காற்று வந்து அவர்கள் அழிக்கப்படும் நேரத்திலே அவர் கடலின் மேல் நடந்து சென்று அவர்களை காப்பாற்றி அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்த்தார். இப்படி அவருடைய அன்பு, மாசற்ற அன்பு, மனதுருக்கம், ஒவ்வொருவரையும் வாழ செய்யும் மனதுருக்கம், அதே மனதுருக்கத்தை காட்ட இன்றும் இயேசு காத்திருக்கிறார். இப்பொழுதும் அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினபடியினால் உங்களையும் வாழ வைக்க வல்லமுடையவராக இருக்கிறார். மனம் கலங்காதிருங்கள். அப்படி வாக்கியம் பெற்றவருடைய அனுபவத்தை இப்பொழுது சொல்கிறேன். மிஸ்டர் ரவீந்தர் மும்பையிலிருந்து இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு பயங்கர வயிற்று பிரச்சனை, 3 வருடமாக வேதனை, சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டால் உடனே வாந்தி தான். எத்தனை டாக்டரிடம் போனாலும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள், ஒன்றும் கேட்காது. கடைசியில் எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார். வேலையிலும் பலன் இல்லாத நிமித்தம் வேலை செய்ய முடியாத நிலைமையில் அவருடைய பிரிண்டிங் பிரஸ்ஸின் தலைவர் அவரை மிகவும் வயது விட்டார். மனக்கசப்பு, இனி செத்துவிட வேண்டியதுதான் என்று சொல்லி மும்பைக்கு பீச்சுக்கு போய் விழுந்து செத்துப்போவோம் என்று இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பாருங்கள், யாரோ ஒருவர் தெரியாத ஒருவரிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. நீ இயேசு அழைக்கிறார், பாந்த்ரா என்ற இடத்தில் இருக்கும் ஜெபகோபுரத்துக்கு போ. இவர் யார் இதை சொல்கிறார், என்ன ஜீசஸ் கால்ஸ், என்ன இயேசுன்னு என்னமோ சொல்கிறார், ஒன்றும் தெரியாது அவருக்கு, யாருனே தெரியாது. அந்த நேரத்தில் திரும்பவும் தற்கொலை செய்ய இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். மீண்டும் டெலிஃபோன் ஒலித்தது, அதே செய்தி வந்தது.
அந்த இடத்தை தேடிக்கொண்டு போனார். அங்கு போன பொழுது ஜப வீரர்கள் அவரை அன்போடு வரவேற்றார்கள், அன்பை காட்டினார்கள், மனதுருக்கத்தை காட்டினார்கள், அவருக்காக இயேசுவின் நாமத்தில் ஜபம் பண்ணினார்கள். என்ன ஆச்சரி, அன்று இரவு போய் சாப்பிட ஆரம்பித்தார், பசி எடுத்தது, நன்றாக சாப்பிட்டார், வாந்தியே வரல, நன்றாக தூங்கினார், காலையில் எழுந்து பார்த்தார் ஒரு பலன் அவரை நிரப்பி இருந்தது. திரும்பவும் பிரயற்றவருக்கு போய் ஆண்டவரை பற்றி அறிந்து தன் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். இயேசுவின் பிள்ளையாக மாறினார். அதை தொடர்ந்து வேலையிலும் அவருக்கு உயர்வு வந்தது, மேனேஜராக உயர்த்தப்பட்டார். இப்பொழுது இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் வாலண்டியராக சேவை செய்து வருகிறார், மற்றவர்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வர. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் ஆண்டவர் நித்திய கிருபையுடன் உங்களுக்காக இறங்குவார், உங்களை கைவிட மாட்டார். இயேசப்பா இவர்களுக்கு இறங்கும் அப்பா, இறங்கும், இறங்கும், இறங்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தகப்பனே, இவர்களுக்கு இல்லாத சுகம் இப்பொழுது உருவாகட்டும், சுகம் உருவாகட்டும், சுகமாக்கும், சுகமாக்கும். தலைவலியினால் பாதிக்கப்பட்ட பலரை பார்க்கிறேன், அவர்களை விடுதலை செய்யும் இயேசுப்பா. இப்பொழுது தலைவலி நிற்கட்டும், வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தோடு வேலை செய்யட்டும், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும். இனி இந்த வேதனை இருக்கவே கூடாது சுவாமி. மஞ்சுளா, உன் இடுப்பு வலியை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அங்கு இருக்கும் எல்லா வளர்ச்சியும் இயேசு சுகமாக்குகிறார். வேண்டாத இந்த காரியங்கள் வளர்ந்திருக்கின்றன, அதெல்லாம் கரையும்படி இயேசு கட்டளையிடுகிறார். சுகம் அடைகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேருக்கு ஆற்றல் இருக்கிறது, ஆனால் அதில் முன்னேற முடியவில்லை என்று தவிக்கிறீர்கள். இயேசுப்பா அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் அப்பா, உதவி செய். ப்ரொஃபஷனல் கரியரிலே உயரட்டும், உயரட்டும், செழிப்பு உண்டாகட்டும். சாப்பிட முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் சுகமாக்கு சுவாமி. இப்பொழுது அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலே உறவிலே ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும், சமாதானத்தோடு வாழட்டும், சம்பூர்ணம் உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைக்கிறோம், நன்மையானவைகளை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்ந்திருக்கட்டும், வேலையிலே உயரட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ.